ரொம்ப ரொம்ப ஈஸியான கோதுமை அதிரசம். எல்லாருக்குமே வந்துட்டு அதிரசம் வந்துட்டு பதம் வந்துட்டு சரியா வராது, பட் இது நீங்க யார் வேணாவும் வந்துட்டு ஈஸியா செய்யலாம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாக வேறு வீடியோ கொடுக்கல. எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு என்னை எதிரில் பார்க்குறவங்க கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் வந்துட்டு வீடியோ கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எங்கள் அண்ணன் பொண்ணு ரொம்பவே என்ன மெரட்டா, அவளுக்காகவே நான் இன்னைக்கு செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அளவுகள் எல்லாமே நான் இந்த கப்பில் இருந்து எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு கப் கோதுமை மாவு கலந்துக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. கோதுமை மாவு வந்துட்டு இந்த கப்பில் ஃபுல்லாக எடுத்திருந்தேன். அரிசி மாவு வந்துட்டு இது ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரவை. ரவை வந்துட்டு அரிசி மாவை விட கொஞ்சமாக குறைவாக தான் எடுத்திருக்கிறேன். இல்லை கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு கலந்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே வந்துட்டு ஈவனாக கலந்து வச்சுப்போம். இப்படி ஈவனாக கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை பற்ற வச்சு கரோட் குக்கர் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்துட்டு பொடி பொடியாக வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம கோதுமை எடுத்தோம் இல்லைங்களா கப்பு, அதே கப் அளவுக்கு ரெண்டு கப் வந்துட்டு வெல்லத்தை போட்டுக்கிட்டேன். இந்த கப்லேயே வந்துட்டு ஒரு மூணு கப் வந்துட்டு தண்ணியை ஊற்றிக்கிறேன். வெல்லம் வந்துட்டு நல்லா கரையட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அது சேர்க்கும்போது இந்த கோதுமை அதிரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இதில் டஸ்ட்டு எதுவும் இருக்கும், அதனால நம்ம வடிகட்டிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டஸ்ட்டு இருக்குது. நான் வந்துட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கிறேன். ஏன்னா கரோட் குக்கர் வந்துட்டு ஹீட்டில் உடனே வந்துட்டு பச்சை தண்ணியில் நம்ம போடக்கூடாது, அதனால் நான் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இந்த வடித்த வெல்லத்தை வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வந்துட்டு பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்பயே வந்துட்டு நெய் கொஞ்சமாக கலந்துப்போம். நெய் வந்து மூணு ஸ்பூன் கிட்ட நான் வந்துட்டு கலந்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த அதிரசமில் வந்துட்டு தேங்காய் துருவல் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். இதே கப் அளவுக்கு நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுக்கு பொடி கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நம்ம சுக்கு வந்துட்டு கலந்துக்கிறது வந்துட்டு இந்த தீபாவளிக்கு நிறையா பலகாரம்லாம் செய்வோம், அது கொஞ்சம் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். இந்த சுக்கு பொடியை வந்துட்டு கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே அளவுக்கு ஏலக்காய் தூள் கலந்திருக்கேன். இப்போது இந்த தண்ணியிலையே நம்ம வந்துட்டு கொதிக்குது இல்லைங்களா, இந்த தண்ணியிலையே வந்துட்டு கொஞ்சம் சிம்மாக்கிக்கோங்க. இதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை எல்லாமே, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டே வாங்க. இது போல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கலரிட்டே வாங்க. எதுவும் கெட்டி தட்டாது உங்களுக்கு. லாஸ்ட்டில் வந்துட்டு ஈவனாக வந்துட்டு கலந்து விட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் துருவல் போட்டு செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வந்துட்டு இந்த சுக்கு பொடியோடைய ஸ்மெல்லும் ஏலக்காயோடைய ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே தீபாவளினாலே அதிரசம் தான் ஸ்பெஷல் இல்லைங்களா, ஆனால் இந்த கோதுமை அதிரசம் எல்லாராலேயும் ஈஸியாகவே செய்ய முடியும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூப்பராக வந்துட்டு எல்லாமே ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. இது போல் மிக்ஸ் ஆகணும். நான் சொன்ன அளவோடு செய்யுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பதம் வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு சில வெள்ளத்தில் வந்துட்டு ஸ்வீட் வந்துட்டு அதிகமாக இருக்கும், சில வெள்ளத்தில் குறைவாக இருக்கலாம். அப்படி உங்களுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா, இப்போ நீங்கள் சூடாக இருக்கு இல்லைங்களா, இந்த நேரத்துக்கே வந்துட்டு நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்து இதில் கலந்து வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். ஒரு 5 or 10 minutes இதை நான் மூடி போட்டு மூடி வைக்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இது நல்லா வந்துட்டு இப்போ கொஞ்சம் பிசைஞ்சு வைப்போம். லேசா இப்படி பிசையும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னா நீங்கள் 2.5 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் போதுன்றதுனால நான் வந்துட்டு குறைவாக சேர்த்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. மற்றபடி நீங்கள் எல்லாமே இதே அளவு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வைக்கிறேன். கீ கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்துட்டு பிடிச்சு வச்சுக்குவோம். இதே போல் எல்லாமே பிடிச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு கவர் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்துட்டு வாழை இலை வச்சுக்கோங்க. இல்லை பால் பேக்கெட் இது போல் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் கொஞ்சம் நெய் இல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு இங்கே ஆயிலுக்காக ஹீட் பண்ணுறதுக்காக நம்ம வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே அது தட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஹீட் ஆகட்டும். இல்லை ஒரு உருண்டை வச்சு அப்படியே தட்டுங்க. இந்த அளவுக்கு தட்டினீங்கன்னா போதும். இதை விட மெலிசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பட்டர் பேப்பர் நான் வச்சுருக்கேன், அதில் தட்டி தட்டி வச்சுக்கிட்டீங்கனாக்கா நீங்கள் சுட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது போல் நீங்கள் தட்டி தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் வெடிப்பே இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்துட்டு தட்ட முடியுது பாருங்கள். இதே போல் எல்லாமே தட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தட்டும் போது கையில் ஒட்டிட்டு ஒட்டிட்டு வருதுன்னா நீங்கள் 1 drop வந்துட்டு கீ இப்படி வச்சுட்டு நீங்கள் தட்டிங்கனாக்கா அப்போது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, ஈஸியாக வந்துட்டு தட்டி எடுத்துடலாம். இந்த அதிரசமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் நான் வந்துட்டு ஒரு தட்டில் டிஷ்யூ போட்டு வச்சுக்கிட்டேன். ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன். மேலே எழும்புது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆகிடுச்சு இப்போது ஆயிலு. இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்கள் கடாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 3 அதிரசம் இப்படி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் எழும்பி வரும் உங்களுக்கு போட்ட உடனே. இப்போது கொஞ்சம் சலசலத்தன்மை ஃபஸ்ட்டை விட இப்போ அடங்கிடுச்சு. அடங்கின பிறகு இப்போ நீங்கள் திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பூரி மாதிரி உப்பை தான் செய்யும். அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி விட்ட பிறகு ஆயில் வந்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வந்துட்டு சப்பையாயிடும் பாருங்கள். இது போல் ஒரு இன்னொரு கரண்டி வச்சுக்கோங்க. இதுலேயே நல்லா அழுத்தி விட்டுடுங்க. எக்ஸஸான ஆயில் எல்லாமே உங்களுக்கு இப்போ வடிபட்டுடும் பாருங்கள். இது போல் எடுத்து நம்ம டிஷ்யூ வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேப்பரில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா உங்களுக்கு சப்பையாக ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் நான் எல்லாமே வறுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஷ்யூவில் போட்ட பிறகு திரும்பவும் ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு டிஷ்யூவை இது போல் வந்துட்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தீபாவளி ஸ்பெஷல் கோதுமை அதிரசம் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் சாஃப்டாக எடுக்கணுன்னா சாஃப்டாக எடுக்கலாம். இதே வந்துட்டு கிறிஸ்பியாக எடுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். 2 விதமாகவும் உங்களுக்கு இந்த அதிரசம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.